ஐயா, கருவறை முதல் கல்லறை வரை நமது வாழ்க்கை என்ன நடக்க வேண்டும் என்பதை முன்ஜென்ம அந்த வினை பதிவுகள் தான் முடிவு பண்ணுது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக உங்களது கருத்து? இப்போ நீங்கள் ஒரு கொலை பண்ணிடுறீங்க, அது பாவமா புண்ணியமா? சரி, ஏதோ ஒன்று நீங்கள் பாவத்தையுமே புண்ணியமே செய்கிறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கா இல்லையா? இருக்குதுன்னா அப்போ பூர்வ ஜென்மம் என்னாச்சு? பூர்வ ஜென்மந்தான் அந்த ஜென்மத்தில் ஆக்கிரமித்து எல்லாம் செயல்படுதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாத, பூர்வ ஜென்மெல்லாம் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கணும். அதான் அது பண்ண அவன் பூர்வ ஜென்மம் தானே காரணம், இந்த ஜென்மம் இல்லையா? அது பூர்வ ஜென்மத்தினுடைய பலனால் நீங்கள் அந்த கொலை பண்ணியிருக்கீங்க. இப்போ இவங்களை எப்படி தூக்கில் போட முடியும்? பூர்வ ஜென்மத்தை ஏற்படுத்தினவங்களெல்லாம் தூக்கில் போடணும். அதாவது அப்படின்னு சொன்னால் பூர்வ ஜென்மங்கிறது உண்மை, அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏற்படுத்துகிறது தான் பூர்வ ஜென்மம். அதை வந்து பிராரப்த கர்மான்னு சொல்லுவாங்க. பூர்வ ஜென்மங்கிறது நாம் செய்கிறது ஆகாமிய கர்மாம்பாங்க. ஆகாமிய கர்மாங்கிறது 60%, பிராரப்த கர்மாங்கிறது 40% தான். நம்ம கையில் இருக்கிறது தான் அதிகமான பவர். அதனால் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், நீங்கள் நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம். இப்போ வந்து நீங்கள் தான் கர்மாவை உற்பத்தி பண்ணுற கர்த்தாவே நீங்கள் தான். அதனால் உங்கள் தலையெழுத்தை நீங்கள் தான் எழுதிட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சூழ்நிலை உருவாகுதோ அந்த சூழ்நிலை உருவாகிறதுக்கு காரணம்தான் பூர்வ ஜென்ம இதுகள்லாம். அதுவுமே என்னென்னு சொல்லி சொன்னால், உங்களை வந்து பனிஷ்மெண்ட்டுக்காக எந்த கர்மாவும் கொடுக்கப்படலை. பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு பனிஷ்மெண்ட்டே கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? இப்போ ஒருத்தன் வந்து ஒரு நகையை திருடிட்டு ஜெயிலில் இருக்கிறான். அவனை போய் நீங்கள் பேட்டி காண்றீங்க, எதுக்கு அப்பா உன்னே ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்கன்னுட்டு கேட்குறீங்க. அவன் என்ன சொல்லுவான்? நான் ஒரு நகையை திருடினேன், நகையை திருடினவனுக்கு விருந்தாக வைப்பாங்க, ஜெயிலில் தான் போடுவாங்கம்பான். ஏன்ப்பா அவன் ஜெயிலில் போடுறது சரிதானான்னுட்டு கேட்டால், எதுக்கு உன்னே ஜெயிலில் போடுறாங்கன்னுட்டு கேட்டால் அவனே சொல்லுவான், நான் இப்படிலாம் ஜெயிலில் போட்டால் தான் நான் திருட மாட்டேன்னு சொல்லி என்னை திருத்துற காத்த என்னை ஜெயிலில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அவனே சொல்லுவான். இப்போ உங்களுக்கு நிறைய கர்மாவால் நிறைய கஷ்டங்கள் வருது. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறக்கா அந்த கஷ்டம் வந்துன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த தப்பை நான் திருப்பி பண்ணக்கூடாதுங்கிறக்கா எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ என்ன சொன்னால், அப்போ கர்மாவனால் வரக்கூடிய இதுகளெல்லாம் பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படலை. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து உங்களை எதுக்குன்னு சொன்னால் வழிகாட்டுறதுக்கு தான் வருது. உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, கஷ்டம் தான் உங்களை வழிகாட்டுது. இன்பம் வந்து உங்களை முடக்கி போட்டுரும், கஷ்டம்தான் உங்களை வந்து முன்னேறக்கூடிய எனர்ஜியை கொடுக்கும். அதனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டங்கள் வருது. நீங்கள் செய்கிற பாவ புண்ணியங்கள்னால கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டமே உங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கப்படுது. அதனால் ஒரு நல்லதுக்காக கொடுக்கப்படுது, நல்ல நோக்கத்துக்காக கொடுக்கப்படுது, பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படலை. அதனால் நீங்கள் வந்து பிராரப்தத்தை கூட நீங்கள் வந்து ஊழையும் உட்பக்கம் காண்பர்னு சொல்கிற மாதிரி அதையுமே நீங்கள் உங்களுக்கு உதவிகரமாக எடுத்துக்கிடுங்க. நன்றிங்கய்யா.